சமையல் லஞ்சில் இன்னைக்கு சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக கடையில் இருக்கிற மாதிரி ஒரு பரோட்டா சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு இப்போ வாங்க பார்க்க. சைஸ் தக்காளி வந்து நான் ரெண்டு வந்து ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் போல் புதினா நல்ல வாசனைக்காக தான் அதை எடுத்துருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் நான் ரெண்டாக கீறி வச்சுருக்கேன். ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பட்டை, ரெண்டு ஏலக்காய், மூணு லவங்கம், கொஞ்சம் போல் கருவேப்பிலை. இது வந்து தாளிக்கிறதுக்குங்க. நம்ம இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நம்ம பச்சையாகவே அரைக்க போகிறோங்க. ஒரு கால் மூடி தேங்காய் இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே பச்சை மிளகாய், ஒரு பத்து பல் பூண்டு, கொஞ்சம் போல் இஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம், கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, சீரகம் ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன், கசகசா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம பச்சையாகவே அப்படியே அரைக்க போகிறோங்க. இப்போது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போது பாத்திரம் சூடு ஆனதும் நம்ம அதில் ஆயில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாங்க. நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் விட்டுக்கிறேன். இப்போது நம்ம வச்சுருக்கிற அந்த ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் போட்டுடலாங்க. பாருங்கள், இப்போது கருவேப்பிலை வச்சுருந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. அதோட இந்த பச்சை மிளகாவும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்குங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கினா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இதில். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற அந்த புதினா இலை இதில் போட்டுக்கலாங்க. இது வந்து சேர்க்கறது இது பெரிய ப்ளஸ்ங்க. இது சேர்க்கறதுனால மட்டும்தாங்க அந்த சால்னா வந்து ரொம்பவே வந்து ஹோட்டல் ஸ்டைலில் அந்த வாசனை நல்லா கமாமல் ஒன்று வரும். அதுக்காக தான் இந்த புதினா இலை கண்டிப்பாக இது வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இந்த புதினா இலையை சேர்த்துக்குங்க. பாருங்கள், இப்போது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் போல் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், நான் வந்து காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போது நல்லா கிளறி வச்சுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் வந்து அதிகமாக சேர்த்த வேணாம், இல்லைன்னா வந்து நம்ம சால்னா வந்து கலர் வராது, மஞ்சளாக ஆயிடும். பாருங்கள், இப்போது நல்லா அந்த மசாலா நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்குங்க. இது இப்படியே வதங்கட்டுங்க. நம்ம வதங்காட்டியும் இந்த மசாலா நம்ம வச்சுருக்கிற ஐட்டம்லாம் அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு. இது இப்படியே வதங்கட்டுங்க. பாருங்கள், நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லாம் இப்போ போட்டுட்டு நம்ம இதை ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா அந்த தக்காளி இருக்கிற இடமே தெரியலங்க, அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இதுலேயே கிளறுங்க. நல்லா இந்த மசாலாவோட இந்த அரைச்சி வச்சுருக்க நம்ம பச்சையாக தான் அரைச்சி இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் இதுவும் சேர்ந்து. பாருங்கள், இப்போது நம்ம அந்த மிக்சி கழுவி இந்த அந்த தண்ணியை இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த சால்னா வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதில் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு தான் எனக்கு தேவை, அதனால் நான் இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி கொஞ்சம் இன்னும் திக்காக வச்சுக்கிறதுனால வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இதை இப்போ வந்து மூடி வச்சுக்கலாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃபுல்லாக கொதிக்கிட்டோம். பாருங்கள், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், நம்ம புரோட்டா சால்னால் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே விட்டாலும் ரொம்ப திக்காகிடும். இந்த மாதிரி இருந்தால் போதுமானது. இப்போது நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அரைக்கலாம். இது ரொம்பவே வந்து கடையில் இருக்கிற மாதிரியே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க.
பாருங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அவ்வளவுதான் சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல வாசனையோட கண்டிப்பா இந்த புரோட்டா சால்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू